அன்புக்குரியவர்களே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இம்மாதம் முதலாம் தேதி முதல் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கோவில்பட்டி சேகரத்திலே பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் எவ்விதமான ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று கொண்டு வந்திருக்கிறார்கோ அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு இருந்தபடியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எல்லாம் வல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரசுத்த வேதாகமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதியும் இருமனேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் எல்லாரையும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் உயிருள்ள நாட்களெல்லாம் இந்த உலகத்திலே நான் வாழுகின்ற காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் சங்கீதமானது அகில உலக மக்கள் மத்தியிலே எல்லாம் மொழி பேசும் மக்கள் மத்தியிலே பிரசித்தம் பெற்ற சங்கீதமாக இருக்கிறது அதை ஆக்கிய சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவரை ஒரு நல்ல மேய்ப்பராக சித்தரித்து எழுதுகிறார் ஏற்கனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது ராஜாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டவைகளை நமக்கு கற்றுத் தருகிறார் ஆறு வசனங்களுக்குள்ளாக பெரிய ஆண்டவர் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக இவைகளையெல்லாம் கற்றுக் கொடுப்பதை நான் பார்க்கிறோம் சுறுபிள்ளைகள் கூட இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாராயணம் செய்து பரிசுகளை பெறுகிறார்கள் வயோதிப நிலைமையிலே சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் கூட வாயிலே உதட்டிலே கர்த்தரின் கர்த்தரியின் இருக்கிறார் என்று முணுமுணுப்போடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் வாழ்க்கையின் அனுபவம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் இருந்து வருகிறார் முதலாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் கிரியேஷன் இது ஒரு படைப்பின் அடையாளம் ஆண்டு இந்த உலகத்தை படைக்கிறார் படைத்த மனுமக்களை எல்லாம் அவர் நடத்தி கொண்டு வருகிறார் உபாகமும் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அதிகாரத்திலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற ஆண்டவர் புதிய மாதத்திலே அந்த படைத்து காத்து வருகிற ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறார் என்பதுதான் உண்மை எவ்விதமாக ஆடு மேய்க்கிறவர்கள் புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய தோளில் மேல் போட்டு சுமந்து கொண்டு செல்லுகிறார்களோ அவிதமாக மெய்ப்பர்களின் அனுபவத்திலிருந்து நாம் கண்டுகொள்கிற காரியம் ஆண்டவர் நம் எல்லாரையும் தோளில் மேல் போட்டுக்கொண்டு சுமந்து செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார் தண்ணீர்களை கடந்து செல்லுகின்ற போது நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து செல்லுகிறார் எனவே இந்த படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை சுமந்து செல்லுகிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிட்டு விட முடியாது எனக்கு பெரிய மாணவர்களே மெய்ப்பர்களின் அனுபவம் என்பது எளிதானதல்ல அவர்கள் ஆடுகளை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் சரியாக அவைகளை பாதுகாக்க வேண்டும் வேண்டிய நேரத்திலே அவைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் மொத்தத்திலே எல்லா நிகழ்வுகளையும் மறந்துவிட்டு அவர்கள் தங்கள் ஆடுகளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் படைத்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆடுகளாக பாவித்து அவர்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்ன என்று சொன்னால் இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் மிராக்கள் இது ஒரு அற்புதத்தின் அடையாளம் ஆடுகளை மேய்த்தல் என்பதும் அண்டவுடைய ஆசீர்வாதம் என்பதும் அது ஒரு அற்புதத்தின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரும் அன்றவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் சொல்ல முடியாது அதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஈசாக்கு தியானம் செய்துவிட்டு திரும்பி வந்தான் அவனுக்கு அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறது திருமணம் ஒழுங்கு செய்யப்படுகிறது ஆம் அன்புக்குரியவர்களே எப்பொழுது நாம் வேதத்தை வாசிக்கிறோமோ எப்பொழுது நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோமோ எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது நாம் அற்புதத்தை பெற முடிகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இது ஒரு அற்புதத்தின் வாழ்க்கை கொரோவி கொரோனாவிலால் பாதிக்கப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் அடைக்கப்பட்டு இருக்கிறது மனிதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சமூக இடைவெளி என்ற பெயரிலே ஒருவர் நெருங்க முடியவில்லை ஒருவரை ஒருவர் முகமுகமாக பார்க்க முடியவில்லை முகமூடி அணிந்து சென்று கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையையே கொரோனா என்கின்ற தொற்று மறு புரட்டு புரட்டி போட்டிருக்கிறது பெற்ற பிள்ளைகளை பார்க்க முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் இறந்துபட்ட தாயை அடித்து எழுப்புகின்ற ஒரு மகள் எவ்வளவு சோகம் எவ்வளவு சோகம் மனிதர்கள் அற்புதத்தின் காலத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதற்கு இந்த வியாதிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதற்கு சங்கீதக்காரன் ஒரே ஒரு வசனத்திலே சொல்லி முடிக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுடையது கர்த்தருடைய சத்தம் வல்லமையுடையது ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை மாத்திரம் இந்த அற்புதத்தை இந்த உலகத்திலே செய்ய முடியும் அமெரிக்காக்கே தேசத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார் வேத புத்தகம்தான் இந்த ஆண்டவர் தான் அற்புதத்தின் மூலமாக இதனை காப்பாற்ற முடியும் கேரள முதல் மந்திரியும் அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டவரின் அற்புதம் நமக்கு தேவை என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது மூன்றாவதாக இந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதற்கு நமக்கு உதவி செய்வது ஆலயம் கிருபையும் எங்கே கிடைக்கும் கிருபையும் எங்கே கிடைக்கும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்லுகிறார் இந்த ரகசியம் பெரியது இந்த ரகசியம் பெரியது இதனுடைய ரகசியம் பெரியது நமக்கென்று தனிப்பட்ட முறையிலே அநேக நிகழ்ச்சிகள் இருக்கலாம் அஜெண்டாஸ் இருக்கலாம் ஆனால் திருச்சபை என்று வரும்போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் நம் எல்லாரையும் இணைந்திருப்பதற்கு அழைக்கிறார் என்பதுதான் திருச்சபையின்றி உற்று நோக்குகின்ற ஒரு பெரிய செயல்பாடாக இருக்கிறது தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டாலும் புலம்பெயர்ந்து செல்லுகிறவர்கள் மைக்ரன்ஸ் இடம்பெயர்கிறவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் இடம் பெயர்கிறவர்கள் இன்று இவர்களுக்கு கரம் நீட்டுகிறது நம்முடைய துருச்சபையும் எத்தனையோ மக்களுக்கு உணவளித்திருக்கிறோம் என்று நான் கேள்விப்பட்ட போது மனமகிழ்ச்சி அடைந்தேன் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன் என் அன்பு மக்களே நம்முடைய ஆண்டவர் துருச்சபையின் மூலமாக செயல்படுகிற ஆண்டவர் துருச்சபையின் மூலமாக செயல்படுகிற ஆண்டவர் எக்லேஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைத்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஃபார் ஸ்பெஷல் துருச்சபை அழைக்கப்பட்ட திருச்சபை அண்டவருக்காக பணியாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை இந்த திருச்சபையில் இருந்துதான் அண்டவர் சொல்கிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆம் இந்த உலகத்திலே அடைக்கப்பட்டு இருக்கிற தேவாலயங்கள் அதிவிரைவிலே திறக்கப்படவும் அடைக்கப்பட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு ஸ்தலங்கள் வேகமாக திறக்கப்படவும் நம்முடைய காலங்கள் நம்முடைய நாட்கள் எப்பொழுதும் செல்வது போல அது சரியான பாதைக்கு சென்றுவிடவும் இந்த ஆண்டவர் அருள் செய்யட்டும் புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் புதிய மாதத்திற்காக என் கடவுளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய கிருபைகளை எனக்கு தார் புதிய நன்மைகளை எனக்கு தார் சங்கீதக்காரன் சொல்லுவது போல நீரே எனக்கு மேய்ப்பராக இருப்பீராக நீரே என்னை மேய்த்து நடத்தும் ஆண்டவரே நீர் என்னை மேய்க்கும் போது மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை புல்லுள்ள இடங்களுக்கு செல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் தண்ணீருள்ள இடங்களுக்கு நடத்துவீர் ஆண்டவரே நீர் எனக்கு மேய்ப்பராயிரும் என்று சொல்லி அந்த வல்ல ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஒரு சில தேர்வுகளை எழுதி முடித்துவிட்டு இன்னமும் எழுதப்பட வேண்டிய தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் நன்றி கூறுகிறேன் நன்றாக படிக்கட்டும் நம்முடைய எதிர்கால தரமுறை சிறந்த ஒரு தலைமுறையாக உருவாகட்டும் எல்லாவற்றிற்கு மேலாக வேதத்தை வாசிப்பதற்கு மறந்து போக வேண்டாம் வேதத்தை வாசிப்பதற்கு மறந்து போக வேண்டாம் கிறிஸ்தவ பாடல்களை வீட்டிலிருந்து பாடிக்கொண்டிருங்கள் கீர்த்தனை பாமாலை பாடல்களை பாடுங்கள் புத்தளிச்சு பாடல்களை பாடுங்கள் நல்ல பக்தியுள்ள பாடல்களை கற்றுக்கொடுங்கள் இவைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சிறந்தவைகளாக்கும் என்று நான் எண்ணுகிறேன் எங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமத்தியிலே பணி செய்த குருக்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சபைமன்ற தலைவராக சேகர் குருவாக பணியாற்றிய அருள்துரு எஸ் துரைசாமி ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் உதவி குருவாக பணியாற்றிய அருள் பிரகாஷ் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் சென்றிருக்கிற புதிய இடங்களிலே ஆண்டவர் அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதி நாங்கள் இங்கு புதிதாக வந்திருக்கிற இந்த வேலையிலே எங்களுடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் புதிய தரிசனங்களையும் புதிய கனவுகளையும் புதிய ஆத்துமாக்களையும் புதிய ஆத்துமா பாரங்களையும் தந்து இந்த இடத்திலே என்னென்ன வேலைகளை என்னென்ன பணிகளை என்னென்ன ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அழைத்து வந்திருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பலம் தரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாழ்க்கையின் அடிப்படையாக ஒரு வசனத்தை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துவதுண்டு அப்போஸ் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே பவுல் சொல்லுவார் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் என் கர்த்தராக இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என் ஆண்டவராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஊழியத்திலே இணைந்து செயல்படுங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் தாமே துருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் எங்கிருந்தாலும் நிறைவான நன்மையினாலும் நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபித்து நாம் நிறைவு செய்வோம் பரிசுத்தமுள்ள தந்தையே எங்கள் வாழ்க்கையிலே நீர் மேய்ப்பராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் எங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விவசாயம் செய்கிற பிள்ளைகள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம் எல்லாருடைய பணிவிடைகளையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பங்களிலே தொடர்ந்தவர் அருள்தாரும் கோவில்பட்டி தூய பவுலின் ஆலய துருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் அனைத்து குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய பிரசனத்தினால் இடைக்கேட்டப்பட்ட மக்களாக உம்மிடமிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் அருள்தாரும் ஆசீர்வதியும் இறைமனேசு விநித்த வேண்டி கொள்கிறோம் பிதாவே ஆமன் நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாபாகிய தேவனுடைய அன்பும் பிரசுத ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக ஆமென் அமன்